எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் சவுந்தரராஜனை பற்றிய ஒரு அருமையான செய்தி. சவுந்தரராஜன் 91 வயசு வரை இருந்தார். எத்தனை வயசு வரைக்கும்? 91 வயசு வரைக்கும் இருந்தார். கடைசி வரை பாடிக்கிட்டு தான் இருந்தார். அவருக்கு உடல் சோர்வு, குரல் சோர்வு எல்லாம் ஆகிவிட்டாலும் என்ன ஆடுற காலம் பாண்ட வாயும் சும்மா இருக்காதுன்னுட்டு சொல்லுவாங்க. ஒரு பிரசித்தி பெற்ற பாடகர். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பாடகரை போன்ற ஒரு குரல் அமைப்பு இன்னொருத்தவருக்கு இயல்பாக இருக்கும், ஒரு 4-5 பேருக்காவது இருக்கும், ஒரு இணையான ஒரு குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா, இப்போது மலையாள தேசத்தில் பல பேருடைய குரல் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா, ஜேசுதாஸ் குரல், ஜெயச்சந்திரன் குரல், இந்த உன்னி கிருஷ்ணன் குரல், உன்னி மேனன் குரல், இதுக்கு இணையான குரலாக இருக்கும். ஆனால் நான் நிறைய பார்த்துட்டேன், இந்த டிஎம்எஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரல் அந்த மாதிரி சில பேர் பாடுறாங்க. ஐயா, அவருடைய பையன் பால்ராஜ் பாடுறாரு, அப்புறம் நிறைய பேர் பாடுறாங்க. ஆனாலும் ஒரு 50% அந்த குரல் அமைப்பு வந்து விட்டாலே நமக்கு ஒரு பெரிய புலகாங்கிதமாக இருக்குது. அவரை மாதிரி பாடுறதுக்கு ஆள் இல்லைன்னுட்டு சொல்கிறதுக்காக வரல, அது ஒரு யூனிக் வாய்ஸாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். எத்தனையோ நீங்கள் கச்சேரிகள் நீங்கள் போய் பார்க்கலாம், எத்தனையோ பாடகர்களை பார்க்கலாம். அந்த ஒரு டெப்த், அது இறைவன் கொடுத்த சொத்து, அந்த டெப்த்து. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 காலம், ஒரு கிட்டத்தட்ட இந்த 58-59, இந்த 58 நினைக்கிறேன், அந்த தூக்கு தூக்கியில் வந்து ஒரே தூக்காக தூக்கிடுச்சு அவருடைய குரல். அதுக்கப்புறம் அம்பிகாபதி என்ன, அப்புறம் நிறைய படங்கள். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாட்டு சினிமாவில் பாடியிருக்கிறாருன்ட்டு ஒரு குறிப்பு. நான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள், அவர் தமிழ் சினிமாவில் தான் கிட்டத்தட்ட 99% பாடியிருக்கிறார், தமிழில் தான் பாடியிருக்கிறார். அவர் மற்ற இப்போ சுசீலா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து தெலுங்குக்காரங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு படத்துலேயும் அவங்க தான் பாடுவாங்க, மலையாள படத்துலேயும் அவங்க தான் பாடுவாங்க, கன்னடத்துலேயும் அவங்க தான் பாடுவாங்க, தமிழையும் அவங்க தான் பாடுவாங்க. ஆகையினால் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வெவ்வேறு இடங்களில் பாடுகின்ற பொழுது அவங்களுக்கு 4 பாட்டுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அதனால் அவங்க 30,000-40,000 பாட்டு கூட பாடியிருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 30 காலம் சவுந்தரராஜன் பாடிய மொத்த பாட்டு வந்து ஒரு 10,000 தான். பக்திய பாட்டு ஒரு 3,000 பாட்டு பாடியிருக்கிறார், அது அவரே இசையமைத்து பாடிய பாட்டு. இப்போது அவருடைய குரலை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதை பற்றிய ஒரு பெருமிதம் அவருக்கு இருந்தது. ஏனென்றால் எல்லா ஒரு நடிகர்களுக்கும் ஒரே குரல் தான். நீங்கள் அதை எப்படி டிஃபரென்ஷியேட் பண்ணி அவர் காமிக்கிறாருங்கிறது தான் சிறப்பு. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பாட்டை கேட்டிங்கன்னா, இது வந்து ஜெய்சங்கருக்காக பாடின பாட்டு, இது அவரே சொல்லியிருக்கிறார், சிவாஜிக்கு நான் எந்த மாடுலேஷன், எப்படி என்னுடைய வாய்ஸ் ஒன்று தான். நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு கேட்டால் சவுந்தரராஜன் இல்லாமல் வேற ஒரு ஆள் மிமிக்ரியில் பாடுறாரு நான் சொல்லுவீங்க, அப்படி கிடையாது. மாற்று குரலில் பாடமாட்டார். சவுந்தரராஜனுடைய குரல் சவுந்தரராஜனுடைய குரல் தான். அந்த காம்பீரியம் எல்லாமே எல்லாம் தான் இருக்கும். ஆனாலும் அது அந்த உச்சரிப்பு அல்லது அதனுடைய அமைப்பு, குரல் அமைப்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது மிக துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னால் சிவாஜி பாட்டின் சிவாஜியினுடைய குரலும் சவுந்தரராஜன் குரலும் இணை என்று சொல்ல முடியாது. எம்ஜிஆர் குரலும் சவுந்தரராஜன் குரலும் இணை என்று சொல்ல முடியாது. ஜெய்சங்கர் குரலும் சவுந்தரராஜன் குரலும் இணை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கூட சவுந்தரராஜன் அவர்களுக்காக பாடுகின்ற பொழுது மிக நுட்பமாக கவனித்தால், இது சிவாஜி கணேசனுக்காக சவுந்தரராஜன் பாடுகின்ற பாட்டு, இது எம்ஜிஆருக்காக சவுந்தரராஜன் பாடுகின்ற பாட்டு, இது ஜெய்சங்கருக்காக சவுந்தரராஜன் பாடுகின்ற பாட்டு என்பதை கண்டுபிடித்து விடலாம். சரி, அவர் 91 வயதில் மறைந்து போனார். அவர் அந்த மறையறதுக்கு ஒரு 3 முன்னாடி ஒரு அற்புதமான இன்டர்வியூ ஒன்று தந்திருக்கிறார். அது ரொம்ப நாள் கழித்து கிடச்சதா, அதை தான் நம்ம நேர்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். குமுதத்தில் வந்து அவர் ஒரு இன்டர்வியூ தந்திருக்கிறார். எதேச்சையாக அவருடைய பேரனுடைய கல்யாணத்துக்கு வருகின்ற பொழுது குமுத ரிப்போர்ட்டர் போய் அதை எடுக்கிறார். எடுக்கும் பொழுது அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட குரலெல்லாம் போயிடுச்சு, வாய்ப்புகளெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் அவர் ரொம்ப கலகலப்பாக அந்த இன்டர்வியூ தர்றார். தரும்பொழுது சொல்கிறார், உங்களுக்கு யார் குரு, எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு வந்து ராஜாமணி ஐயங்கார் அப்படின்னுட்டு ஒரு காரைக்குடி, அங்கே போய் தான் நான் முறையாக கற்றுக்கிட்டேன், கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன், கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டேன், அதுதான் எனக்கு அடிப்படை பாடம். ஆனால் என்னுடைய குரல், 3 எனக்கு குருமார்கள்னு சொல்கிறார். ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறார் அவர்.
மூன்று பேர் குருமார்கள். ஒன்று தியாகராஜ பாகவதர், இன்னொன்று எம்எஸ் சுப்புலட்சுமி, இன்ன ஒன்று கேபி சுந்தரம்பாள். சரி, எப்படி இந்த குரல் வந்து நீங்கள் உங்கள் குரலுக்கு நீங்கள் வந்து குருநாதராக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறார். குரலை வந்து எப்படி கமாண்டபிளாக சொல்லணும், அதாவது இன்றைக்கி வாய்ஸ் கல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தன்னுடைய குரலை எப்படி பாடலுக்கு பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி ஆப்டிமம் லெவலில் அதை பயன்படுத்தலாம் என்பதை நான் தியாகராஜ பாகவதர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேங்கிறார். ஆரம்பத்தில் தியாகராஜர் பாகவதர் பாட்டு வந்து அவர் பாடுவார், தியாகராஜ பாகவதரே அசந்துட்டார். அதனால் அவர் வந்து என் கூட வரியான்னு கேட்கும் பொழுது, இல்லை அவர் கூட போய் சேர்ந்தால் நமக்கு அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் இருக்க முடியும், தனக்கென்று ஒரு முத்திரையை பதிக்க முடியாது, பின்னாடி மாற்றிக்கிட்டாருன்னு வச்சுக்கிங்க. அந்த தியாகராஜ பாகவதரனுடைய அந்த வாய்ஸ், நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கலாம், ராதே உனக்கு கோபம் ஆகாதடின்னு ஒரு பாட்டு தியாகராஜ பாகவதர் பாடியிருக்கிறாரு, பின்னாடி கேவி மகாதேவன் குலமகள் ராதையில் அந்த பாட்டை போட்டிருக்கிறார். நீங்கள் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே இருக்கும். சவுந்தரராஜன் அந்த பாட்டை எடுத்து இன்னும் பாலிஷ் பண்ணி பாடுவார். எல்லோரும் சொல்லுவாங்க, பழைய பாடகர் பாடின பாட்டை இன்னொரு பாடகர் பாடும்போது எப்படியும் குறைபாடு இருக்கும்னுட்டு, ஆனால் இதில் என்ரிச்மெண்ட் இருக்கும். அந்த பாட்டை விட இந்த பாட்டு ஒரு அப்லிஃப்டாக இருக்கும், நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, தியாகராஜ பாகவதரை அந்த குரல் வளத்துக்கும் அந்த குரலை எப்படி பயன்படுத்த வேண்டும் பாடல்களுக்கு என்பதற்காக எடுத்துக்கொண்ட சவுந்தரராஜன், பாவத்துக்கு சுப்புலட்சுமி எடுத்துக்கிட்டார். பாவத்துக்கு சுப்புலட்சுமி, எம்எஸ் சுப்புலட்சுமி, டிஎம்எஸில் எம்எஸ் இருக்குது இல்லையா, எம்எஸ் சுப்புலட்சுமி, அவர் எம்எஸ் அப்படின்னு சொன்னால் அவங்கள தானே குறிக்கும். பாவபூர்த்தி, அந்த ஸ்ருதியோடு இணைஞ்சு எம்எஸ் விஸ்வநாதன் குருதரன் சொன்னார், லட்ச ரூபா கொடுத்தா கூட சவுந்தரராஜன் ஸ்ருதியை விட்டு பாட மாட்டார்ன்ட்டு, அப்படி அடாப்ட் ஆனவர். மூணாவதாக எஸ்ன்னுட்டு இருக்கு, அந்த எஸ் யாருன்னு சொன்னால் சுந்தரம்பாள். சுந்தரம்பாளை எதுக்கு வந்து அவர் பயன்படுத்தினார்னு சொன்னால், உச்சரிப்பு சுத்தத்துக்காக. அந்த இக்கண்ணா ஒற்றெழுத்தாக இருந்தாலும் அதை நன்கு உச்சரிக்க வேண்டும். அதனால தான் வைரமுத்து விருதரன் சொன்னார், குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லித்தருவதற்கு எப்படி உச்சரிக்க வேண்டும், அவனுக்கு என்ன என்று சொன்னால் இந்த இக்கண்ணா அந்த இடத்துல இருக்கும், அவனுக்கு என்னன்னு அப்படியே மேலோட்டமாக சொல்ல மாட்டார், அந்த ஒற்றெழுத்துக்கான அழுத்தத்தை தந்து சொல்லுவார். அதை சவுந்தரராஜன் பாட்டு நாலு பாட்டு கேட்டாலே போதும், குழந்தைகளுக்கு தப்பில்லாமல் தமிழ் பேசலாம், உச்சரிப்பு சுத்தத்தோடு பேசலாம் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படி அந்த உச்சரிப்பு சுத்தத்துக்காக சுந்தரம்பாள் எடுத்துக்கிட்டார். இதை அந்த பேட்டியில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். டிஎம்எஸ் என்பதற்கு இதுதான் அர்த்தம். அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார், ஒரு நாசுக்காக சொல்கிறார், நான் மிக விரைவில் காற்றில் கலந்து விடுவேன், ஒரு சித்தராக மாறுவேன், தன்னுடைய இறப்பை பற்றி ஒரு சூசகமாக அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார். அது டிஎம் சவுந்தரராஜன் இந்த பேட்டி எடுத்த ஒரு மூன்று நாளிலே மறைந்து விடுகின்றார். அதற்கு பிறகு இந்த பேட்டி குமுதத்திலே வெளியாகிறது, அது அடுத்த வாரமே. அதில் இந்த விஷயத்தை எல்லாம் கொடுக்குறார். என்ன ஒரு அற்புதமான கலைஞன், என்ன ஒரு அருமையான விஷயம் பாருங்கள்.